ஒரு பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை, யாரிடம் போயும் தீராத பிரச்சனை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், கடைசியாக அந்த சுப்பிரமணியம் கிட்ட தானே போகிறோம். இருந்தும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், வியாதிகள், பிணிகள், பீடைகள் அப்படின்னு ஆயிரம் பிரச்சனைகள். நாம் வேண்டது முருகன் செவிக்கு கேட்கலையா? நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோமா? நம்ம முருகனுடைய கடாட்சம் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது தீய சக்திகள் தடுக்குதா அப்படின்னு புரியாமல் நீங்கள் தவிக்கிறீங்க இல்லையா? பாதி மதி நதி போதும் மணி சடை நாதர் அருளிய குமரேசா, பாகு கனி மொழி மாது குறமகள் பாதம்பருடைய மணவாளா என எல்லா பிணிகளிலும் இருந்தும் நம்மை காக்க போகிற அந்த முருகனே அருளிய வேள்வி கவசம்தான் ஸ்ரீ கந்த கவசம். முருகனை வேண்டி கொடுத்த ஸ்ரீ கந்த கவச வேலை உங்கள் வீட்லேயோ இல்லை நீங்கள் செய்கிற தொழில் செய்கிற இடத்துலையோ வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அந்த வேல் ஒரு கவசத்தை உண்டாக்கி உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளை தடுத்து நிறுத்தும். அதோடு கொடுக்குற மோதிரத்தையும் டாலையும் அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், துஷ்டங்கள் எல்லாம் ஓடி போயிடும். உடனே இந்த ஸ்ரீ கந்த கவசத்தை வாங்குங்க, உங்களுக்கு முருகனுடைய கடாட்சம் உடனே கிடைக்கும். இந்த ஸ்ரீ கந்த கவசம் பல மந்திரங்களையும் வேதங்களையும் சிறந்த குருமார்களால் ஓதப்பட்டு வேதத்தில் தேர்ச்சி பெற்ற சிறந்த யாக வித்துனர்களால் மகத்துவமான கந்த கவச யாகம் செய்யப்பட்டு மந்திர உருவேற்றப்பட்டது. இந்த தெய்வ அம்சம் பொருந்திய ஸ்ரீ கந்த கவசத்தை உங்கள் வீட்டின் பூஜை அறையில் வைத்து வெறும் 48 நாட்கள் பூஜை செய்தால் உங்கள் வீட்டில் உள்ள தீவினைகள் அழிந்து நன்மை மட்டுமே. வர 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 வெனவே ஆயுதனார் வருக, தர 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 வென நன்மை அனைத்தும் தருக, பக 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 வென தீமை அனைத்தும் அழிய, தக 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 வென செல்வம் அள்ளி தருக, வர 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 என வேலாயுதனார் வருக, தர 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 வென நன்மை அனைத்தும் தருக, பக 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 வென தீமை அனைத்தும் அழிய, தக 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 வென செல்வம் அள்ளி தருக. கந்த கவசம், ஸ்ரீ கந்த கவசம், ஸ்ரீ கந்த கவசம். ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமஹ. இந்த அற்புதம் மிக்க முருகனின் பரிபூரண அருள் தரும் ஸ்ரீ கந்த கவசத்தை உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு ஒரே ஒரு கால் செய்யுங்கள். இந்த ஸ்ரீ கந்த கவசம் உங்களை தேடி வரும். திருமண யோகம் சிலருக்கு கை கூடும், சிலருக்கு கை கூடாது. திருமண பொருத்தம் பலருக்கு பொருந்தவே பொருந்தாது. தோஷங்களால திருமணம் தடைப்பட்டு தடைப்பட்டு தள்ளி போகும். அப்படி அவதிப்படுபவர்கள் திருப்பரங்குன்றத்தில் திருமண கோலத்தில் காட்சியளிக்கும் முருகனின் அருள் பெற்ற இந்த ஸ்ரீ கந்த கவசத்தை வாங்குங்கள். சூரசம்மாரத்துக்கு முருகனுக்கே உதவி செய்த இந்த ஸ்ரீ கந்த கவச வேலை உங்கள் வீட்டில் உள்ள அரிசியில் 48 நாட்கள் வைத்து பூஜை செய்தால் தடைப்பட்ட உங்கள் திருமணம் வெகு விரைவில் நடைபெறும். இந்த ஸ்ரீ கந்த கவசத்தில் வரக்கூடிய முருகனை உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். கந்த கவச வேலையும் சேவர் கொடியையும் நீங்கள் விருப்பப்பட்ட இடத்தில் வைக்கலாம். இந்த ஸ்ரீ கந்த கவச முருகன் உருவம் பதித்த மோதிரத்தை கையில் போட்டுக் கொள்ள வேண்டும். டாலரை கழுத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டும். இந்த பரிமள கங்கை தீர்த்தத்தை வீட்டில் தெளித்து விட வேண்டும். மேலும் 6வது பொருளாக வரக்கூடிய மயில் ரேகையையும் உடன் வைத்து வர உங்கள் அனைத்து சங்கடங்களும் அழிந்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நன்மைகளும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வந்து சேரும். இந்த முருகன் அருள் பெற ஸ்ரீ கந்த கவசம் உங்கள் வீட்டிற்கு வர வேண்டுமா? உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகன் வாழ்க. ஆறுமுகன் அறுபடை கொண்டு இந்த உலகத்தையே வென்றான். ஆனால் சூரபத்மனை வெல்ல தயக்கம். சக்தியின் அம்சமான தன் தாய் பார்வதியிடம் கேட்க அவள் கந்தனுக்கு ஒன்றே ஒன்று தான் இருந்தாள்.
அதுதான் இந்த ஸ்ரீ கந்த கவசமே. வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, முருகனையும் வேலையும் பிரிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட சிறப்பு மிக்கதுதான் அந்த ஸ்ரீ கந்த கவசமே. அந்த வேல் உங்கள் வீட்டில் இருந்தால் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள். இந்த முருகன் அருள் பெற ஸ்ரீ கந்த கவசம் உங்கள் வீட்டிற்கு வர வேண்டுமா? உடனே ஆர்டர் செய்யுங்கள். நாம நல்லா இருக்க வேண்டாமா? அதனால தான் முருகனின் தோற்றம் பதித்த மோதிரத்தையும் வேல் பதித்த டாலரையும் தரும். தீய சக்திகள் அழிஞ்சே போயிடும். ஏன்னா உங்கள் கூட இருக்கிறது யாரு? தீய சக்திகளை தேடி தேடி அழிச்ச அந்த கந்தன். முருகன் செவி சாய்க்காமல் இருக்க மாட்டான். உங்கள் குரல் அவனை சென்று அடையாமல் இருந்திருக்கும், அவ்வளவே. ஆனால் இந்த ஸ்ரீ கந்த கவசம் கொண்டு முருகனை வேண்டினால் முருகனிடமிருந்து வரும் பலன்கள் வெகு விரைவிலும் வீரியத்துடன் வந்தடையும். இந்த கந்த கவச வேலையும் சேவற்கொடியையும் நாங்கள் மேலும் கொடுக்கிற முருகன் சிலை அருகில் வைத்து 48 நாட்கள் பூஜை செய்தால் நீங்கள் நினைக்கிற காரியம் நிச்சயம் நிறைவேறும். அது மட்டுமின்றி உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லோருக்கும் மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு செயலை செய்யக்கூடிய சக்தியையும் கொடுக்கும். இந்த அற்புதம் மிக்க முருகனின் பரிபூரண அருள் தரும் ஸ்ரீ கந்த கவசத்தை உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு ஒரே ஒரு கால் செய்யுங்கள். இந்த ஸ்ரீ கந்த கவசம் உங்களை தேடி வரும். உங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கு ஒரே வழி நம்ம ஸ்ரீ கந்த கவசம் தான். இந்த கந்த கவசத்தான சிறப்புகளை பத்தி நம்ம பார்க்கலாம் வாங்க. முருகா, பாதி மதி நதி போதும் மணி சடை நாதர் அருளியே குமரேசா, பாது கனிமொழி மாது புறமகள் பாதம் அருளிய மணவாளா, அலங்கென்மை அணுகாமல் உணர்வில் காலில் வழிபட அருள்வாயே, ஆதி ஐயனோடு தேவசூரர் உலகாடும் வகையுரு திரை மீளா, சூரர் உடலர வாரிசு வைட வேலை விடவல பெருமானே. முருகா, நாம வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொன்னாலே நம்ம உடம்புல ஒரு தனி சக்தி குத்துணர்ச்சி தெய்வகடாற்றம் வருது இல்லையா? உங்க வீட்டில் இருக்க அனைவருக்கும் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் ஏற்படும். இந்த ஸ்ரீ கந்த கவசத்தை வாங்கி வச்சிங்கனாக்கா நிச்சயம் உங்க வீட்டை எல்லாருக்குமே நல்ல நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். கவலைப்படாதீங்க, இந்த ஸ்ரீ கந்த கவசத்தை வாங்கி வச்சு 48 நாள் தொடர்ந்து பூஜை பண்ணுங்க, எண்ணிய காரியம் நிறைவேறும். இந்த ஸ்ரீ கந்த கவசத்தை வாங்கி உங்க வீட்டை வச்சு பூஜை பண்ணீங்கன்னா கந்தனுக்கு, வேலனுக்கு, முருகனுக்கு. முருகா. குருஜி வணக்கம். குருஜி, நம்ம ஸ்ரீ கந்த கவசத்தோட பலன் அறிஞ்சு பல மக்கள் பல இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான பலன் அடைஞ்சாங்கன்றதை நானுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பலன் அடைய போகிறவங்களும் இங்கே தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் உங்களை நேரடியாகவே பார்த்து பேசணுன்றது ஆசைப்பட்றாங்க. குருஜி அம்மா, வாங்கம்மா. நீங்கள் வணக்கம்மா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை குருஜிட்ட சொல்லுங்கள். திருவண்ணாமலேருந்து வந்திருக்கேன் சாமி. நான் வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்காக வந்திருக்கேன் சாமியை பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள். என் பொண்ணுக்கு 32 வயசு ஆயிடுச்சு சாமி, கல்யாணம் முடியல. நானும் எவ்வளோ கோயிலுக்கோலம் போய் இறங்கி ஏறி ஏறி வந்து என்னையெல்லாம் முடியல. ஜோசியும் பார்த்தேன், ஜாதகமும் எதுலாம் பார்த்தேன், எது பார்த்தும் என் பொண்ணுக்கு ஒன்றும் வர முடியல. சாமியாண்ட வந்தால் எல்லாம் முடியும் அப்படின்னாங்க. நாங்கள் இங்கே வந்திருக்கோம் சாமி, என் பொண்ணுக்கு கல்யாணம் முடியணும் சாமி. எனக்கு அந்த கஷ்டம் இல்லை, என் பொண்ணு கல்யாணம் கஷ்டம்தான் சாமி, எனக்கு ரொம்ப பிராணமாக இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, என் அப்பன் முருகன் இருக்கான், அதுக்கு மேலே ஸ்ரீ கந்த கவசம் இருக்கு. அந்த கவசத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் 48 நாள் பூஜை பண்ணுங்க. உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சி நல்லபடியாக கல்யாணம் நடக்கும். கவலைப்படாதீங்க.
முருகனுக்கு அரோகரம், கந்தனுக்கு அரோகரம், வேலனுக்கு அரோகரம். முருகா, உங்கள் வாழ்க்கையை பேரருள் கொண்ட கவசமாக பாதுகாக்கப் போகின்றது. உங்களை துன்பங்களிலிருந்து காக்கும், நோய்களிலிருந்து காக்கும், கண் திருஷ்டியிலிருந்து காக்கும் முருகனின் அளவில்லாத அருள் உங்கள் இல்லம் தேடி வரும். ஐயா வணக்கம். எங்கள் மகளை நாங்கள் நல்லா படிக்க வச்சோம், நல்ல உத்தேகத்தில் இருக்கா. அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா எங்கள் கடமை முடிஞ்சிடன்னு நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்க அந்த தோசத்தை நீக்கிறதுக்கு நாங்க எவ்வளோ கோயில் குளம் எல்லாம் போனோம், எங்க போயும் எங்களுக்கு பலன் கிடைக்கல. ஒரு கட்டத்துல இந்த ஆமாவனா தேவையப்பா, எனக்கு கல்யாணம் இல்லையா பரவாயில்லன்னு சொல்லிட்டான். அந்த முருகரே நேர்ல வந்து சொன்ன மாதிரி இருந்தது. நாங்க உடனே அந்த ஸ்ரீ கந்த கவசத்தை வாங்கி வீட்டு பூஜை அறையில வச்சு நாங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தோம். அந்த குருஜி சொன்ன மாதிரியே இந்த ஸ்ரீ கந்த கவசத்தை தொடர்ந்து 48 நாள் பூஜை செய்ய ஆரம்பிச்சோம். ஸ்ரீ கந்த கவசத்துல வந்த மோந்திரமும் டாலரும் என் மகளுக்கு போட்டு விட்டுருக்கேன். இப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். என் பொண்ணுக்கு நல்ல வரலாம். இந்த ஸ்ரீ கந்தகவசம் வந்த நேரம்